ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திலாம் பூரி மாவை எந்தளவுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பிசைஞ்சு அதை உருட்டி திரட்டி சீக்கிரமாக எல்லாம் ஈஸியாக பூரி இல்ல சப்பாத்தி வந்து சுட முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரி இல்லாமல் சப்பாத்தி மாவை பசைகிறதுக்கு மூணு ரேஞ்சில் வந்து ப்ராடக்ட்டை வந்து எடுத்திருக்கும் ஒன்று வந்து டோ விஸ்க்கு இதனுடைய பிரைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வந்து வரும் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டும் கூட இதில் எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் அடுத்தது இந்த ஒன்றரை செஃபோட மேனுவல் ஃபுட் ப்ராசஸர் இதில் எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் ப்ரீத்தியோட ஃபுட் ப்ராசஸர் இதுலயும் எந்தளவுக்கு வந்து அவுட்புட் வருதுன்னு பார்த்துட்டு எதில் வந்து ஈஸியாக இருக்கு அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிலிக்கான் ஷீட்டை யூஸ் பண்ணி எந்தளவுக்கு வந்து ஈஸியாக நம்மளால வந்து இந்த சப்பாத்தி மாவை வந்து உருண்டு பண்ணி திரட்டி உருட்டி நம்மளால் சுட முடியுது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் நம்பி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஃப்ட் ஒன்று இந்த ஒன்றை செஃப்ஃபோட ஃபுட் ப்ராசஸர் இதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வரும் அடுத்து ப்ரீதியோட ஃபுட் ப்ராசஸர் இதனுடைய பிரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நைன் அடுத்து இந்த டோவிஸ்கோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து இப்போ இந்த ஒன்றரை செஃபோட ஃபுட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மூடி ஒன்று வரும் அப்புறம் இந்த நீடர் ஒன்று வந்து வருது குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது இந்த உள்ளே பார்த்த மாதிரி அந்த கியரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து வச்சு ஒரு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஹேண்டில் இந்த ஹேண்டில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கியர்லேயும் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சென்ட்ராக வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் நம்ம எந்த அளவுக்கு வந்து வேகமாக சுற்றுறோமோ அதே அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சுற்றும் அதுவே இந்த ஹேண்டில் தூக்கி நம்ம இந்த தேர்ட் கியரில் வந்து போட்டுட்டு சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வேகமாகவே வந்து சுற்றும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் நம்ம ஒரு சுற்று தான் சுற்றுறோம் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சுற்று வந்து சுற்றுது அடுத்து இந்த ப்ரீத்தி ஜோடியா கூட ஃபுட் ப்ராசஸரை பற்றி பார்த்துடலாம் இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு கேப் வந்து வரும் அதுலேயே நம்ம தண்ணி சால்ட்டு எண்ணெய்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடரும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் வந்து வரும் குவாலிட்டி வைசன் வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த நீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மெலிஸாக இருக்குன்னே வந்து சொல்லலாம் எந்தளவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் இன்செர்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரெடி திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பை வந்து வச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் லாக் பண்ணலை அப்படின்னா ஓடும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வெளியே வந்துடும் அதனால் இது மட்டும் ப்ராப்பராக லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த விஸ்க்கு இது ரொம்பவே ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டும் கூட எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது இப்போ நம்ம இந்த ஒன்றரை ஃபுட் ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி உப்பு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மூடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர்ல கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணி ஒரு லாக் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரெடி இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கியர்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வேகமாக சுத்தம் அப்படின்றதுனால இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் சுத்த சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து சுத்த முடியுது அதே போல் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னே வந்து சொல்ல முடியுது ஆனால் அந்த ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கேயும் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு ஆனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்து நம்மளால் வந்து சுத்த முடியுதுன்னே சொல்லலாம் இப்போ அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால் தண்ணி மட்டும் இந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்மளால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கியரில் போட்டு ஓரளவுக்கு வந்து ஃப்ளோ எடுத்துனோன்ட்டு அதுக்கப்புறம் ஒன்றா தேர்ட் கியரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் கியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளோலேயே வந்து நம்மளால் வந்து சுத்த முடியுது ஆனால் அங்கே நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயும் அதுக்கப்புறம் பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்து பார்க்க முடியுது அதே போல் நம்ம தண்ணியோட அளவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க போல் அதனால் வந்து கொஞ்சம் வந்து மாவு வந்து ஆட் பண்ணிடலாம் ஏன்னா அதனால கூட பிசு பிசுன்னு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் அதனால் மாவு வந்து ஆட் பண்ணிட்டு சுற்றுறோம் அப்பயும் வந்து பத்தலை அதனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அந்த அடியில் இருந்த ஒட்டி இருந்த மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுடுறோம் அது வந்து ஒரு குட்டி ட்ராபேக்காக தான் வந்து இருக்குது ஆனால் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணெயும் வந்து ஆட் பண்ணலை அதனால கூட இருக்கலாம் அதில் இன்னொரு முறை எண்ணெயை ஊற்றியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதில் எந்தளவுக்கு வந்து அவுட் புட் வருது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா மாவில் வந்து அந்த நீட்ரை வந்து சிக்கிச்சு அப்படின்னா அந்த ஹேண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொட்டேட் ஆகுது இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் சுத்த முடியல அதனால் வந்து எடுத்துட்டோம் கொஞ்சம் மாவு தண்ணியாக இருந்ததுனால என்னென்னு தெரியல அந்த நீடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது அவுட்புட்னு வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அந்தளவுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இல்லை அதே போல் அந்த மாவும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வந்து இருக்குது இது எங்கள் சைடு ஃபால்ட்டும் கூட தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் எண்ணெயை வந்து ஊற்றாம போய்ட்டோம் அதில் இன்னொரு முறையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் எந்தளவுக்கு அவுட்புட் வருது அப்படின்றத அடுத்து இந்த பிரீத்தி ஜோடியாக் ஃபுட் ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணி பார்த்தலாம் இதில் வந்து வேலையை வந்து சுலமாகதா இல்லையா அப்படின்றதையும் வந்து பார்த்தலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு கப்பும் மாவை வந்து ஆட் பண்ணிட்டோம் தேவையான அளவு உப்பு தண்ணி எண்ணெய் இதையும் வந்து ஆட் பண்ணிட்டோம் இந்த கேப்பு தான் வந்து இம்பார்ட்டன்ட்டு வச்சு லாக் பண்ணிடும் இல்லை ரன் ஆகும்போது வந்து மேலே வந்துடும் இப்போ ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயும் தண்ணியும் ஊற்றின இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிற மாதிரி தெரியுது மற்றபடியாக வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா அந்த மாவு வந்து ரொட்டேட் ஆகிறத பார்க்க முடியுது தண்ணி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நல்லாவே வந்து தெரியுது அந்த மாவு வந்து நல்லா உதிரியாக வந்து அப்படியே ரன் ஆகி ஓரத்தை வந்து பார்க்க முடியுது இன்னமும் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு வந்து அவுட் புட் வருது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாவுலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வயிச்சு எடுத்துடுச்சு அதே போல் மாவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெசஞ்சு ரவுண்டாக்கி உருண்டையாக வந்து கொடுத்துச்சு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது இப்போ மேலே இருக்கிற கேப்பையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எந்தளவுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் இப்போ இந்த லாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கேப் வந்து எடுத்தாச்சு இப்போ அவுட் வந்து பார்க்கும்போது மாவு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டவே இல்லை கன்சிஸ்டன்ஸியும் வந்து நம்ம இந்த முறை க கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டோம் அவுட் புட் வந்து சூப்பராகவே வந்துருக்கு அடுத்து இந்த டோ விஸ்கு அப்படின்னா டோ மிக்சரை பற்றி பார்த்தலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ரெண்டு கப்பு வந்து மாவு வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு எண்ணெய் தண்ணி இது இல்லாமல் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த விஸ்கை வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கையிலேயே வந்து சுற்றி விடுறோம் சுற்றி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து அந்தளவுக்கு வந்து ஒன்றும் சேரல தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதில் தண்ணி மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி சுத்தி விடலாம் சுத்தி விடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த மாவு வந்து ஒன்னு சேருறதை வந்து பார்க்க முடியுது இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல அவுட்புட்லாம் வந்து பெருசா வரும் அப்படின்னு எந்த அளவுக்கு அவுட்புட் வருது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ நல்லாவே வந்து பார்க்க முடியுது மாவு வந்து நல்லாவே ஒன்னு சேர்ந்து வருத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குனே வந்து சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து மாவு பெசைய முடியுது அப்படின்றது அப்புறம் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணும்போது நல்லாவே திரண்டு சூப்பராக வந்து அந்த உருண்டையா வந்து வந்துடுச்சு செம்ம புட்ஸ்ஃபை இருக்கு இங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் தண்ணியோட அளவு வந்து அதிகமாக சேர்த்துட்டோம் அதனால கொஞ்சம் பிசு தான் இருக்கு அப்போ கண்டிப்பா இந்த சப்பாத்தி மாவை பிசைகிறதுக்கு வந்து சிரமப்படுறவங்களுக்கும் கைப்படாமல் இந்த மாவை வந்து பிசையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டோவிஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும் மறுபடியும் இந்த ஒன்றரை ஃபுட் ப்ராசஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் தண்ணியோட அளவும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் போல் எண்ணெயும் வந்து ஊற்றாமல் விட்டுட்டோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை கரெக்டான அளவில் தண்ணியும் எண்ணெயையும் ஊற்றிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு வந்து அவுட்புட் வருது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து உதிரியாக தான் இந்த அளவுக்கு தான் வந்ததே கண்டி இதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும் அப்படின்னாலும் திருப்பியும் வந்து பிசு பிசுன்னு ஆகிடும் அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் நம்மளால் வந்து அவுட் வருது அதே போல் மேனுவல் அப்படின்றதுனால சுற்றுறதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான் இருக்குன்னே வந்து சொல்ல முடியும் அதனால் இந்த ஃபுட் ப்ராசஸரை யூஸ் பண்ணி மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து பிசையவும் முடியல ஈஸியாகவும் இல்லை அப்படின்றது தான் எதார்த்தமான உண்மை இப்போ இந்த ப்ராஸஸோட அவுட்புட்டை ஓவனாக பார்த்தர்லாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டோர் விஸ் மூலிமா பண்ணது என்னோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்போ சப்பாத்தி மாவு வந்து ஈஸியாகவும் கம்மியான காசுலையும் கைப்படாமலேயும் பிசையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து செம்ம ஆப்ஷனாக இருக்கும் ரெண்டாவது வந்து ப்ரீத்தி ஃபுட் ப்ராசஸர் மூலியமாக பண்ணது என்னோட அவுட்புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது ஆனால் வில வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் தௌசண்ட் வந்து வருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ஃபுட் ப்ராசஸர் மூலியமாக வந்து பண்ணது இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட்டிங்காக தான் இருக்குது ரெண்டு முறை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் ரெண்டு முறையுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு சரியாக வரல இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணது அடியில் வந்து மாவில் நிறைய கொஞ்சம் சிக்கெட் இருந்தாலாம் எடுத்து போட்டதுனால அப்படி இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் ஆயில் வந்து போடாததுனால ஆயில் போட்டும் வந்து பண்ணி பார்த்தோம் தண்ணியும் வந்து அளவு நல்லதான் ஊற்றணும் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் அந்த அளவுக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து கிடைக்கல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணுத்திலையும் வந்து பண்ண அவுட்புட் வந்து ஒன் பண்ண இதில் போட்டுட்டு ஏன்னான்னானால் அந்த ஒன்றர் செஃப்பில் பண்ணது வந்து சரியாக வராதுனால இப்போ எல்லாமே ஒரே இதுவாக பண்ணிடலாம் அப்படின்றதுனால இந்த ப்ரீத்தி ஃபுட் ப்ராசஸில் வந்து போட்டுட்டோம் போட்டுட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதேமே வந்து நல்லாவே வந்து பசஞ்சு தந்துடுச்சு இருந்தாலும் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால திணறதை வந்து பார்க்க முடியுது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துச்சுனே வந்து சொல்லலாம் அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு உருட்டும் போது ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைன்னு வந்து பார்க்கும்போது மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரையான மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த ட்ரையான மாவில் நம்ம வந்து கை வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையான மாவு மீந்துடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து வைக்கிறோம் அப்படின்னாலும் கெட்டுவிடும் அதுவே இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீந்து போன மாவு வந்து கெடாமல் வந்து இருக்கிறதுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அதே போல் இந்த சிலிகான் ஷீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆப்ஷனாகவே இருக்கும் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டை பண்ண மாவும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து வச்சுக்க முடியும் அதே போல் அந்த தேய்ச்சை மாவு திரட்ட மாவும்ும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த சிலிக்கன் ஷீட் வந்து பெருசா இருக்கிறதுனால அதே போல் நம்ம மாவையும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து தேய்ச்சிக்கவும் முடியும் அப்போது பூரி இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் இனிமேல் ஈஸியாக வந்து சுட்டுடலாம் டைமை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும் இந்த சிலிகான் ஷீட் மட்டும் ஸ்ப்ரிங்கலரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த டோவிஸ்க்கு ப்ரீத்தி ஃபுட் ப்ராசஸர் ஒன்ட்ரெட்ஜ் எஃப் மேனுவல் ஃபுட் ப்ராசஸரோட ப்ரைஸ் ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வெளியினா வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்